இன்னைக்கு நம்ம எம்ஆர் லர்னிங் தமிழ் சேனலில் வந்து செவன்த் சயின்ஸ் வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து சிக்ஸ்த்துக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இந்த மூணு டர்ம் குரிய வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம் அதை போய் வந்து பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்க எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டண்டான கொஸின் மட்டுமே வந்து நம்ம எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து என்ன செவன்த் எய்த்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நாட்டிக்கல் மைல் அப்படின்ற ஒரு இதை பற்றி கொடுத்துருக்காங்க இதுனா என்ன அப்படின்னா வந்து வான் மற்றும் கப் கடல் வழி வந்து போக்குவரத்துகளோட தொலைவை அளவிடுறதுக்கு பயன்படுற ஒரு அழகு வான் மற்றும் வழி போக்குவரத்துகளோட தொலைவை அளவிடுறதுக்கு பயன்படுற ஒரு அழகுக்கு பேர் தான் வந்து இந்த நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டிக்கல் மயில் அப்படிங்கறது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் குறிக்குது அப்படின்னா வந்து ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் வந்து இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதே இது வந்து கப்பல் மற்றும் விமானத்தோட வேகத்தை அளக்குறதுக்கு பயன்படுற அழகுக்கு பேர் வந்து நாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறது வந்து வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்தோட தொலைவை அலைகிடுறதுக்கு இது வந்து கடல் மற்றும் கப்பலோட சாரி கப்பல் மற்றும் விமானத்தோட வேகத்தை அளவிடுறதுக்கு பயன்படுற அழகுக்கு பேரு நாட் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் வந்து நல்லா வித்தியாசம் பாத்துக்கணும் அடுத்தது பாருங்க கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் டிவைடர் பை வினாடியா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அஞ்சு பை பதினெட்டால வந்து நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மீட்டர் பை வினாடியில மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது போது அஞ்சு பை பதினெட்டால நம்ம பெருக்கணும்னா அந்த அந்த இது வந்து நமக்கு மாறிடும் அதே மாதிரி பொதுவான வேகங்களை பத்தி கொடுத்துருக்காங்க இப்போ ஆமைனா எவ்வளவு வேகம் இருக்கும் அதே மாதிரி மனித நடையோட வேகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஒன்னு புள்ளி நாலு மீட்டர் பை வினாடி தான் வந்து மனித நடையோட வேகம் அதே மாதிரி மழை துளிக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒன்பது டு பத்து மீட்டர் பை வினாடியில் வந்து அந்த மலை துளியோட வேகம் வந்து இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க சிறுத்தைக்கு வந்து முப்பத்தி ஒன்று எரியும் பந்தோட வேகத்துக்கு வந்து தொண்ணூறு டு நூறு வந்து அதோட அழகு வந்து இருக்கும் அதோட வேகமானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ராக்கெட்டோட வேகம் பாருங்க ஐயாயிரத்தி இரநூறு ரொம்ப ரொம்ப ஹையஸ்டாக இது வருது ராக்கெட்டோட வேகம் தான் வருது அது வந்து மீட்டர் டிவிடர் பை வினாடி அளவுகளை வந்து ஐயாயிரத்தி இரநூறு வந்து அதோட வேகமானது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது திசை வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இடைப்பெயர்ச்சி டிவைடட் பை காலத்தால வந்து பெருக்கணும் அப்போ மீட்டர் பை வினாடின்றதுதான் வந்து அதோட அழகா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க திசை வேகம் அப்படின்னா வந்து இடப்பெயர்ச்சி பை காலம் அதே இது முடுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாறுபாடு பை காலமா வந்து இருக்கும் அப்போ திசைவேக மாறுபாடு எப்படி கண்டுபிடிப்போம் இறுதி திசைவேகம் ஆரம்ப திசைவேகத்துல இருந்து கழிச்சோம்னா வந்து 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 காலம் போடுவோம் வந்து முடுக்கத்தோட அழகு திசைவேகம் மாறுபாடும் வீதத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் திசைவேகம்னா என்னன்னு முடுக்கம்னா என்ன தெரியணும் ரெண்டுக்கும் வந்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பி மைனஸ் பை டி வந்து முடுக்கத்துக்குரிய வாய்ப்பாடாக வந்து நமக்கு இருக்கும் அடுத்து இதெல்லாம் வந்து சும்மா எடுத்துக்காட்டுக்காக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து தஞ்சாவூர் பொம்மையை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தஞ்சாவூர் பொம்மை வந்து ரொம்ப பழமை வாய்ந்த பாரம்பரிய பாரம்பரியமான பொம்மை இது வந்து களிமண்ணால் வந்து செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொம்மைக்கு வந்து ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் வந்து பொம்மையோட அடிப்பகுதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த அடிப்பகுதியில் என்ன இருக்கும் ஈர்ப்பு மையமும் மொத்த எடையும் வந்து அந்த அடிப்பகுதியில் தான் வந்து இது வந்து மெல்லி அசைவோட வந்து தொடர்ந்து வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பொம்மையோட அடிப்பகுதியில் அதோட ஈர்ப்பு மையமும் மொத்த எடையும் வந்து அந்த அடிப்பகுதியில் தான் வந்து அது வந்து எப்பயுமே வந்து அசைவிலே இருக்கிற மாதிரி வந்து வடிவமைக்கிறாங்க இது வந்து இந்த லெசன்ல இருக்க கொஸ்டின் அடுத்த லெசன் பார்க்கலாம் அடுத்தது வந்து மூலக்குருக்கள் அதை பத்தின லெசன் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு எதுனா வந்து ஹைட்ரஜன் இது வந்து கேட்பாங்க அண்டத்துல வந்து பெரும்பான்மையா வந்து எந்த அணுவானது காணப்படுது அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் அப்படின்ற அணுதான் வந்து காணப்படுது பேர இந்த பேரண்டத்துல காணப்படுற அணுக்கள் வந்து ஏறக்குறைய எழுபத்தி நாலு சதவீதமான அணுக்கள் வந்து எந்த அணுக்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து ஹைட்ரஜன் அணுக்களா தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மிக முக்கியமா காணப்படுற அணுக்கள் பூமியின் மேல வந்து மிக முக்கியமா வந்து எந்தெந்த அணுக்கள் வந்து மற்ற அணுக்கள் வந்து காணப்படும் அப்படின்னா வந்து இரும்பு ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் பெரும்பாலும் எந்த அணு காணப்படுது ஹைட்ரஜன் அப்படின்ற அணு தான் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் ஒரு அணு மூலக்கூறுகள்னா என்ன ஓரணு மூலக்கூறுகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மந்த வாயு சொல்லுவாங்க ஈரணு அப்படின்னா வந்து இரண்டு அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் அதுக்கு பேர் ஈரணு சொல்லுவாங்க அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து ஆக்சிஜன் நைட்ரிக் ஆசிட் மற்றும் ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து இதோட எடுத்துக்காட்டுகள் அதே இது மூவணு மூலக்கூறுகள் அப்படின்னா வந்து ஓசோன் சல்பர் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து மூவணு மூலக்கூறுகளோட எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து எடுத்துக்காட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓரணும் அப்படின்னா வாயு ஈரணும் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் அதே இது மூவணும் மூலக்கூறு அப்படின்னா வந்து ஓசோன் சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஒன்று மூன்றுக்கும் மேற்பட்ட அதாவது பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாஸ்பேட் சல்பர் மற்றும் பிற மூலக்கூறுகள் எல்லாமே வந்து இதுல வருது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து இதுல இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து எல்லா நம்ம வந்து பார்க்கலாம் கொஸ்டின் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ